ஹாய், தனுஷ்கொடி. இது நம்மள பல பேரால் ஒரு மறக்கப்பட்ட ஒரு ஊராகவே இருக்கும். ஏன்னா கவர்மெண்டாலேயும் கவர்மெண்ட்டே இந்த ஊரை வந்து வாழ்கிறதுக்கு தகுதியே இல்லாத ஒரு ஊருன்னு ஒதுக்கப்பட்ட ஒரு ஊர். ஸோ எதனால் இதாச்சுன்னா, கிட்டத்தட்ட 1964 ஒரு பெரிய சைக்ளோன் வந்திருக்குது. ஸோ அந்த சைக்ளோன்னால் மொத்த ஊருமே அழிஞ்சு போயிருக்கு. இந்த ஊரில் இருந்த மக்களும் அழிஞ்சிருக்காங்க, அதுக்கு மேலே அந்த ஊருக்கு போன மக்களும் அழிஞ்சிருக்காங்க. ஸோ இதனால தான் இந்த ஊரை அது கோஸ்ட் சிட்டின்னு கோஸ்ட் டவுன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதில் ஃபஸ்ட்டு இருந்தே அண்டர் டெவலப்டான ஒரு ஏரியாவை ஏன் இந்தளவுக்கு ஒதுக்குறோன்னா, இது அந்தளவுக்கு அண்டர் டெவலப்டான ஏரியாலாம் இல்லை. ஸோ இந்த ஊர்லேயும் கிட்டத்தட்ட ஸ்கூல் இருந்திருக்குது, மற்றபடி ஸ்கூலில் இருந்து ரயில்வே ஸ்டேஷன் இருந்திருக்குது, அது மாதிரி நிறைய இதுவும் இருந்தோம், சர்ச் இருந்திருக்குது, கோயில் இருந்திருக்குது. இதெல்லாம் இருந்துமே ஒரு புயல்னால மொத்த ஊருமே அழிஞ்சிருக்குது. ஸோ நம்ம இந்தியாவிலிருந்து ஸ்ரீலங்காவுக்கு கிட்டத்தட்ட எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னா கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரும். ஸோ ஆனால் தனுஷ்கோடியிலிருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா வெறும் 24 கிலோமீட்டர் தான். அப்புறம் ராமேஸ்வரத்துலேருந்து இது வெறும் 18-20 கிலோமீட்டர் தான் தனுஷ்கோடி ரீச் பண்ணுறது. ஸோ இது வந்து இன்னொரு விஷயம், இதை பொறுத்த வரைக்கும் என்ன இதுன்னா, இந்த இந்த தனுஷ்கோடியிலேருந்து தான் எண்ட் ஆஃப் தமிழ் இந்தியாவோட எண்டுன்னு சொல்கிறோம். இந்தியா வந்து இதுக்கு மேலே எண்ட் ஆகுது. அண்ட் ராமாஸ் பிரிட்ஜும் இந்த இடத்துல தான் கட்டப்பட்டிருக்கு. ஸோ இது வந்து இந்தியாவையும் ஸ்ரீலங்காவையும் கனெக்ட் பண்ணுற ஒரு பிரிட்ஜாகவும் இருக்குது. ஓகே, ஸோ இந்த இடம் வந்து இந்த இடத்துல தான் எக்ஸாக்டாக தனுஷ்கோடி இருக்குது. இதுதான் ராமேஸ்வரம். ஸோ இதுதான் ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் இந்தியாவுக்கு ஸ்ரீலங்காவுக்கு இருக்கிறது. ஸோ இது மட்டும் இது நாசாவாலையும் அதிகமாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ நாசா பிக்சர்ஸும் பார்த்தோம்னா இங்கே ஓகே இதுதான் இந்த இடத்துல தான் பே ஆஃப் பெங்காலும் இந்தியன் ஓஷனும் கனெக்ட் ஆகிற இடம். அண்ட் நாசா பிக்சர்ஸ் கூட சாரி இதில் இருக்கு நாசா பிக்சர்ஸும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ அழகாக கனெக்ட் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இருக்கிறதே கடலுக்குள்ளே போட்ட ஒரு ரயில்வே பிரிட்ஜு இந்த பிரிட்ஜு தான். அண்ட் தனுஷ்கோடி போகிறப்ப ரயில்வே பிரிட்ஜு ராமேஸ்வரம் வரைக்கும் வரப்பையும் இருக்கிறதுலே லோவஸ்ட் கடல் மட்டத்துலேருந்து பிரிட்ஜோட ஹைட் வந்து அவ்வளோ கம்மியாக இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட நீ கடல் மேலேயே ட்ரெயின் போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அவ்வளோ கம்மியான ஹைட்டில் ரயில்வே பிரிட்ஜும் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து மோஸ்ட் ரொம்ப அட்மையர் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அண்ட் இதெல்லாம் நம்ம ஊர்லேருந்து நம்மளே மறக்கிற ஒரு மறந்த ஒரு விஷயமாகவும் இருக்குது. ஸோ இது முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் இந்த இந்த இடத்த அதிகமாக டூரிஸ்ட் ஸ்பாட்டோ இது பண்ணாலேயும் ஒரு நல்ல விஷயமா இருக்கும். ஸோ பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அவங்களுமே ஏதோ பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் இதனால் பெரிய எதுவும் சேஞ்சஸ் எதுவுமே வரல. ஸோ தனுஷ்கோடி அவங்க ரெனோவேட் பண்ணுறாங்கங்கிறத சொன்னாங்களோ ஒழிய அதுக்கப்புறம் பெருசாக அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்த மாதிரி எந்த ரெக்கார்ட்ஸுமே இல்லை. ஸோ அது மாதிரி ஸ்டெப்ஸ் எடுத்தாங்கனாலேயும் இது ஒரு நல்ல இடம், ஒரு வரலாறு மிகுந்த ஒரு இடம். நம்மளில் பல பேரே இந்த இடத்த பற்றி தெரியாமல் இருக்கிறோம். ஸோ இந்த விஷயத்தெல்லாமும் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணாலேயும் அதிகமாக யூஸ்ஃபுல். அண்ட் தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எல்லோரும் கூடயும் ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.